இன்னைக்கு வந்து பரபரப்பா பல ஊடகங்கள்லயும் பேசிட்டு இருக்கிற ஒரு விஷயம். இதுல வந்து எத்தனை ட்ரால்ஸ், எத்தனை யூடியூப்ல வந்து எத்தனை இன்டர்வியூஸ், இதை பத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒப்பீனியன் சொல்றது, அங்க நடக்கிற விஷயங்களெல்லாம் அன்னிக்கு சொல்றது, இதெல்லாம் வியாபாரத்திற்காக விஜய் டிவியே செய்யறாங்களா இல்ல மக்களுக்காக இந்த ஊடகங்கள் வந்து இவ்வளவு சப்போர்ட் பண்றதா அப்படின்னு எனக்கு தெரியல. இந்த பிக்பாஸ் நிகழ்ச்சி வந்து நாட் ஓன்லி ஃபார் ஒரு ஃபன்னுக்காக ஆரம்பிச்ச விஷயமா முதல்ல இருந்து அந்தரங்கங்களை ஒருத்தருடைய அந்தரங்கங்களை தெரிஞ்சுக்கிறதுல வந்து பொதுமக்களுக்கு ஆர்வம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு வீக் பாயிண்டை வச்சுட்டு கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லாக அதை நடத்திட்டு இருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் லண்டன்ல அந்த மாதிரி ஆரம்பிச்ச ஒரு விஷயம், வெளிநாடுகளில் பல சேனல்கள்லாம் வந்துட்டு அப்புறமா நம்ம இந்தியாவுக்கு வந்திருக்கு. இந்தியாவில் பல மொழிகள் வந்து இந்த ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கு. பல மொழிகளில் நம்ம கமல்ஹாசன் மாதிரி பிரபலமான நடிகர்கள் தான் அதை நடத்துறாங்க. ஏன்னா அது வந்து கமர்ஷியலா சக்சஸ்ஃபுல் ப்ரோக்ராம் அண்ட் ஆடியன்ஸ் நிறைய பேர் பார்க்குற ப்ரோக்ராம். அது மூலமா சில சைக்கலாஜிக்கல் விஷயங்கள் வந்து ஹியூமன் மைண்ட்ல இருந்து கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இவங்க செய்யறாங்க. அதுக்கு வந்து கமல்ஹாசன் வந்து ஃபர்ஸ்ட் இந்த நிகழ்ச்சிக்கு வரப்போறாருன்னு முதல்ல நான் எதிர்ப்பு தெரிவிச்சேன் ட்விட்டர் மூலமா. கமல் மாதிரி ஒரு ஜீனியஸ் வந்து இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அவருடைய நேரத்தை வந்து இப்படி வேஸ்ட் பண்ணலாமா அப்படின்லாம் நான் நினைச்சு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அப்புறமா வந்து இன்னைக்கு ஏகப்பட்ட இன்டர்வியூஸ் அதை பத்தி வருது, அதை பத்தி நியூஸே நிறைய வந்தோடனே சில நாட்களாக நான் பார்க்க ஆரம்பிச்சேன். அதுல வந்து ஒரு அதுல வந்து நிறைய ஃபன்னான விஷயங்களும் இருக்கு. அதாவது ஒரு கூட்டு குடும்பத்துல வளர்ற மாதிரி சில சண்டைகள், சச்சரவுகள், ஒருத்தருக்கொத்தர் வம்பு பேசுறது, இது எல்லாமே இருக்கு. ஸோ இது மூலமா வந்து சில நல்ல விஷயங்கள் இருக்கும். என்னன்னா ஒருத்தருக்கொத்தர் ஒத்துமையா இருக்கிறது, ஒருத்தருக்கொத்தர் விட்டு கொடுக்கறது, ஒருத்தரை பத்தி ஒருத்தர் காசிப் பண்ணா கூட பின்னாடி வந்து அது எஃபெக்ட் ஆகும் தெரிஞ்சு மன்னிப்பு கேட்கறது, இதெல்லாம் நடக்கிறது. ஆனா இத அந்த மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்ட் விஷயம் வியாபாரத்திற்காக வந்து விஜய் டிவி எடுத்திருக்கிற இந்த முயற்சி வந்து அவங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் பாக்குற ஆடியன்ஸ் எல்லாமும் ஒரு பக்கத்து வீட்டுல என்ன நடக்கிறதுங்கிறதுல வந்து ரொம்ப ஆர்வம் காட்டுற மக்கள் நம்ம மக்கள்லாம். ஸோ அதனால வந்து இந்த ப்ரோக்ராம வந்து எல்லாரும் விழுந்தடிச்சிட்டு இதுவும் இவன் என்ன பண்ண போறா, அவன் என்ன பண்ண போறா, நாளைக்கு என்ன சொல்ல போறாரு, யார் எவிக்ஷனாக போறோம், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து மனசை ஆக்கிரமிக்கிறது ரொம்ப இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில். ஸோ இது வந்து நாம வந்து கருத்து சொல்றதுக்கோ நம்ம வேண்டாம்னு சொன்னா அவங்க நிறுத்திட போறது இல்லை, ஒவ்வொருத்தரும் அதை சொல்லும் போது அது அதிகமாகத்தான் போறது. ஸோ அதனால நம்ம வந்து அதை பார்த்து ஒரு என்ஜாய் பண்றதோட அப்படியே நிறுத்திக்கணும். தோஸ் இஃப் யூ உங்களுக்கு வந்து நேரம் இருந்தால் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை வந்து ஜஸ்ட் பார்த்துட்டு அப்படியே விட்டுருங்க, மறந்துருங்க. ஏன்னா எல்லாருமே நடிப்பு தான், எல்லாருமே வந்து நடிக்கிறாங்க. அதுல வந்து விஜய் டிவி என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்களோ அதை தான் இந்த ஆக்டர்ஸ் பண்றாங்க. அதையும் மீறி சின்ன சின்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து அவங்களை அறியாம வந்து ஒருத்தருக்கொத்தர் அவங்களுடைய கருத்து வந்து மோதல ஆரம்பிக்கிறது, ஒருத்தருக்கொத்தர் ஒப்பீனியன் சொல்றதுல டிஃபரன்ஸ், ஒருத்தருக்கொத்தர் அஃபெக்ஷனா இருக்கிறதுல, லவ் காமிக்கிறதுல வந்து இயல்பான அவங்களுடைய குணங்கள் வெளிப்பட்டாலும் வந்து இப்போ ஓரளவு அவங்களாம் ஆக்டர்ஸ் பொம்மைகள் மாதிரி தான். இதுல வந்து சில நல்ல என்னுடைய நண்பர்கள்லாம் அதுல காயப்படுறாங்கங்கும் போது மனசு வருத்தமா இருந்தது. ஒருத்தருக்கொத்தர் பணத்திற்காக வந்து இவ்வளவு காம்ப்ரமைஸ் ஆகணுமா அப்படின்னு எனக்கு கொஞ்ச நாளா தோணிட்டு இருக்கு. ஸோ நான் யார் சொல்றேன்னு உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும். கொள்கைகள்ங்கிறதெல்லாம் அதுல மறந்து போய் வந்து என்ன வேணாலும் செய்யலாம், எப்ப வேணாலும் செய்யலாம்ங்கிற மாதிரி ஒரு அந்தரங்க நிகழ்ச்சிகள், அதாவது மற்றவங்களுடைய பர்சனல் மேட்டர் எல்லாமே வந்து இந்த மூலமா வந்து வெளியில வருதுங்கிறதுல வந்து அதை அந்த பார்ட்டிசிபெண்ட்ஸ் வந்து நடிகர்கள் வந்து உணர்றதுல, பட் சேரன் மாதிரி ஆட்கள்லாம் வந்து அந்த அதுல போய் தன்னுடைய பர்சனல்லாம் அப்படி பப்ளிக்கா சொல்லணுமா அப்படிங்கறதுல வந்து எனக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி சின்ன ஃபன்னுக்காகவும் என்டர்டைன்மெண்ட்டுக்காகவும் இருக்கிற இந்த விஷயம் வந்து அதோட அப்படியே போயிடுற மாதிரி இருந்தால் நிறைய பேர் பார்த்தா ஒன்றும் தப்பில்ல. அதுல வந்து நான் முக்கியமா எனக்கு அதுல சொல்லணும்னு நினைக்கிற விஷயம் என்னன்னா, இந்த பிக்பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தவரை யூ ஆர் டூயிங் குட், நீங்க நல்லா பண்றீங்க. ஒரு கமல்ஹாசன் மாதிரி ஒரு பிக் பர்சனாலிட்டி அவர் கரெக்டா வந்து நியூட்ரலா கொண்டு போற மாதிரி கொண்டு போறார். விஜய் டிவியோட இன்ஸ்ட்ரக்ஷன் மீறி அவர் தன்னுடைய ஒரு நல்ல கருத்துக்களை தன்னுடைய சைக்காலஜியை வந்து ஸ்லோவா அந்த அவங்க மனசுல புகுத்தி அதையும் கொஞ்சம் ரசிக்கிறார். ஆடியன்ஸ்க்கு என்ன என்டர்டைன்மெண்டா இருக்குமோ அதுக்கேத்த மாதிரி பேசுறாரு. அவருடைய விஷயத்த அவர் கரெக்டா அதுல பண்றாரு, கொடுத்துற வேஷத்தை அவர் கரெக்டா செய்யறாரு. அதை மீறி வந்து அதுல நான் வருத்தப்படுற விஷயம் என்னன்னா, இந்த கேமரா கோணங்கள், அதாவது இந்த பெண்களை, இளம் பெண்களை முளைச்சு முன்னால கூட விடல அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அந்த மாதிரி இருக்கிற பெண்களை வந்து
ஒரு இன்ஃபாச்சுவேஷன், ஒரு காஃப் லவ் அவங்களை கிரியேட் பண்ணி விடுறது, அவங்களை தூண்டுறது. அவங்க அடியிற உடைகள்லாம் வந்து இவங்க கமர்ஷியலாக வியாபாரத்திற்காக பண்ணணும்னு நினச்சா கூட வீட்டில் எல்லாரோடையும் உட்காந்து பார்க்கும்போது அது எவ்வளவுக்கு எவ்வளவு ஆபாசமாக தெரியும் அப்படிங்கிறது வந்து அதுதான் இயல்பு. இதில் ஒன்றுமே இல்லை. நிர்வாணம் வந்து உண்மையிலே நல்லது தான், யாரும் இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் நம்ம கல்ச்சருக்கு நம்ம வந்து சில உடைகள் அணிஞ்சுன்னு தானே இருக்கோம். ஸோ அது வந்து அவ்வளோ பப்ளிக்காக அந்த மாதிரி அந்த கேமரா கோணங்கள்லாம் அவங்களுடைய அவயவங்களில் காட்டுற மாதிரி நீங்கள் பண்ணுறது வந்து உண்மையிலே வந்து பெண்களுக்கு எல்லாமே ஒரு இழிவுபடுத்துகிற மாதிரியான விஷயமா நான் ஃபீல் பண்ணுறேன். தயவு செஞ்சு அந்த கோணங்கள் அந்த மாதிரி நீங்கள் சீக்ரெட்டாக கேமரா வைக்கிறேன்னு சொல்லிட்டு பொதுவான விஷயங்கள், அவங்களுக்குள்ளே நடக்கிற சண்டையை, அவங்களுக்குள்ளே நடக்கிற சிரிப்பை, அவங்களுக்குள்ள நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களை காட்டுங்க. அதாவது சரவணன் பாத்திரம் தேய்க்கிறாரா, இன்னொருத்தர் பிரியாணி பண்ணுறாரா, ஏதோ சம்திங் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மக்களுக்கு வந்து ஏதோ பார்க்குறாங்க, இந்த காம்படிஷன் வைக்கிறீங்க, ஓகே. பட் எல்லாமே வந்து கட்டிப்பிடி வைத்தியமும் இதையும் சேர்த்து சேர்த்து எப்போ பார்த்தாலும் காட்டுறது. பட் அவங்களே வந்து நொந்து போய் ஒரே ஏரியாக்குள்ளே இருக்கிறதுனால ஒவ்வொருத்தர் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறது முடியல, வெளியில ஒரு கம்யூனிகேஷனும் இல்லாம இருக்காங்க அந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாம். ஸோ அவங்களுக்கு வேற அவுட்லெட்டே இல்லாததுனால அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிறாங்க, அவங்களுக்குள்ளேயே லவ் பண்ணிக்கிறாங்க, அவங்களுக்குள்ளேயே வந்து திட்டிக்கிறாங்க, எல்லாம் பண்ணி சேர்ந்துக்கிறாங்க, இதுக்குள்ளே தான் இருக்காங்க. ஸோ இது வந்து இட்ஸ் ஒரு சைக்கலாஜிக்கல் கேம் மாதிரி தான், அதை நம்ம வச்சுட்டு அப்படி இக்னோர் பண்ணிடணும். ஸோ உங்களுக்கு டைம் இருந்தா பாருங்க, இந்த கேமரா கோணங்களை வந்து இவங்க வந்து தமிழ்நாட்டில் இருக்க மற்ற கண்ட்ரில எப்படி வேணாலும் காமிச்சிட்டு போகலாம். இப்போ இந்த உடைகளில் ஒரு சின்ன கட்டுப்பாடு கொண்டு வந்துட்டு அதே மாதிரி கேமரா கோணங்களை வந்து கொஞ்சம் அருவறுப்பு இல்லாமல் கொஞ்சம் ஆக்வர்டாக இளைஞர்களை தூண்டி விடுற மாதிரி ஒரு ஆபாசமாக இருக்கிறத விஜய் டிவி வந்து நிச்சயமாக மாற்றிக்கணும். அதுதான் நாட்டுக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது. இது வந்து ஒரு அவர்ஷனை கிரியேட் பண்ணிடாமல் பார்த்துக்கோங்கன்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.